மருத்துறைய வந்து முழுக்க முழுக்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. பாமக அதில் தான் முழுக்க கவனம் செலுத்துது. வரக்கூடிய 31ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டியிருக்கோம், அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் மருத்துறையாவுக்கு பொதுக்குழு வழங்கியிருக்கு. அதனால் மருத்துறையாக முடிவெடுப்பார். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் அது சம்மந்தமாக பேசலை. பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸும் நம்ம தமிழக முதல்வரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் தான் இப்போ இப்போ நடத்திட்டு இருக்க 20 சதவீதம் இடஒதுக்கீடு போராட்டம் சொல்லிட்டு அவர் வந்து இங்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை நாடு உணர்ந்துருக்குது. இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் ஆதரிச்சிருக்காங்க. எம்பிசி இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குன்னு கேட்குறோம்னா இது எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல். இது கொச்சைப்படுத்தவே கூடாது. இது 1980 மருத்துறையாவினுடைய கோரிக்கை. அப்போ அன்னைக்கு இருந்த மருத்துறையை நாடகம் ஆடுறாரு. அல்லது எத்தனை போராட்டங்கள், 21 பேர் உயிர் பலி கொடுத்த வரலாறு. அப்போ 21 பேர் நாடகமாக அது, அதுக்கு பின்னாடி எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள். உள்ஒதுக்கீடு இப்போ மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு, இது இருக்கிற சமுதாயங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். அது கணக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில் எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெறுவதற்கு காரணமாக இருந்தது மருத்துறையாக எங்கள் சென்னை அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி. இது சமூக நீதியினுடைய வரலாறு. அந்த அடிப்படையில் தான் இப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே வழங்கணும்னு கேட்குறோம். இது அரசு இணையும் காலந்தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கான போராட்டம் தான் நாளைக்கு. இந்த போராட்டம் எல்லா கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் பங்கேற்கிற போராட்டமாக, அவங்க கட்சி கரவேட்டி கட்டிக்கிட்டு அவங்க கட்சி கொடியேந்தி வரக்கூடிய போராட்டமாக இது உருவெடுத்துருக்குது. அப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களும் மருத்துவரியா பெண்ணால் திரண்டு வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்குது. அதே மாதிரி பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்கள் நாளைக்கு போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழலை பார்த்து அரசு இனியும் காலந்தாழ்த்தக்கூடாது. அப்படி காலந்தாழ்த்தினா அது வேறு விதமான நடவடிக்கையாக அமையுங்கிறதையும் இந்த நேரத்தில் வற்புறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு செய்தி, இடஒதுக்கீட்டு முக்கியமான செய்தி அதுதான். இன்னொன்று, இந்த போராட்டம் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான போராட்டம் இல்லை, எந்த சமுதாயத்துக்கும் எதிரான இல்லை, பத்திரிகையாளர்களுக்கும் எதிரானது இல்லை. அதனால் எல்லா கட்சிகளும் ஆதரிக்க வேண்டிய நியாயமான போராட்டம் ஆதரிக்கணுங்கிறதா. இப்போ ஆதரிக்கிறது நீங்களே சொல்கிறீங்க. இப்போ சமூக பார்வை எல்லாருக்கும் இருக்கணும் தானே. அதனால தான் இப்போ பல கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் கொடி பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு வர்றாங்க.